ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சேனலில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எந்த மனுஷனாலேயோ இல்லை எந்த புக்ஸுங்களாலேயோ எந்த காவியத்தினாலேயோ இல்லை எந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் கொடுக்க முடியாத சில விஷயங்கள் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்குறதோடு நிற்காமல் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, ஆழ்மையாக கொஞ்சம் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இது வரைக்கும் யாராலுமே சொல்லியிருக்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயம் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த புக்ஸை பார்த்தீங்கனாலும் சரி, எந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை எந்த மகான்களுடைய சொற்பொழியை பார்த்தீங்கனாலும் சரி, எதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லவே பட்டிருக்காது. இது 100% கேரண்டி, நான் அதை நான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும், உங்கள் வாழ்க்கையே மாறி போயிடும். வாழ்க்கை தரமே வேற எங்கேயோ போயிடும். என்றைக்குமே நம்ம மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிலைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து, கலியுகம் வந்து இந்த 2036 முடிய போகுது. அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நிச்சயம் 2036 முடிய போகுது. ஸோ அந்த கலியுகம் ஏன் முடியுது, 2036 முடியுதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது, அதை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பல பேருக்கு கலியுகம்னு நமக்கு தெரியும். ஸோ கலியுகத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியாது, கலியுகத்துக்கு அப்புறம் என்ன வருதுன்னு தெரியாது. ஸோ கலியுகத்துக்கு முன்னாடி வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், அதுக்கப்புறம் கலியுகம் வருது. அதை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வாயில் சொன்னால், வார்த்தைகளால் சொன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. ஸோ இந்த போர்டில் நான் அந்த யுகத்தெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன், எழுதியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு யுகம் எவ்வளோ வருஷம், அது எப்படி மாறி அமையுது, அது மாறும்போது கடைசி டைமில் கலியுகம் எங்கே வருது, அதுக்கப்புறம் அது கலியுகம் மாதிரி நெக்ஸ்ட் யுகம் என்ன வருது, நம்ம இந்த போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த போர்டு மூலமா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யுகத்தை வந்து 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 12 இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி யுகன்றது 4 யுகம் இருக்குது. அதுதான் ஒன்று கோல்டன் ஏஜ், அப்புறம் சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அப்புறம் அயன் ஏஜ். அயன் ஏஜ்னா கலியுகம், அதில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். கலியுகத்துக்கு கடைசியில் நம்ம வந்துட்டோம். ஸோ மொத்த டைம் பீரியடுமே பார்த்தீங்கன்னா 5000 நம்ம இதில் நம்ம இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், பல லட்சம் பல கோடி வருஷமாக அந்த பூமி சுழண்டுட்டே வந்துட்டுருக்கு, அதுக்கு இன்னும் பல லட்சம் வருஷம் இருக்குது, அதுக்கப்புறமா தான் இதுக்கு எதனா முடிவு வரும், வராத போகலாம், இப்படிலாம் நம்ம வந்து கருத்து கணிப்புகளோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு ஒரு 5000 அப்புறமும் இந்த உலக சுழற்சி மாறி மாற்றி அமைக்கப்படுது, அதுதான் நடந்துட்டுருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே கேலண்டரே பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கிரைஸ்ட் வர்றது வந்து ஒரு 2000 தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனே ஒரு 2000 இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அதுக்கு முன்னே என்ன நடந்தது, அதுக்கு முன்னே யார் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு சொல்லப்பட்ட கதைகள், ஒரு சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு அசம்ஷனில் தான் நம்ம இதுக்கு முன்னே இப்படி இருந்திருக்கோம் அப்படி இருந்திருக்கோம்லாம் நம்ம நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்கோம். ஸோ உண்மையான கருத்து யாருக்குமே தெரியாது. இந்த கருத்து இதுக்கு முன்னே 2000, 3000, 5000 முன்னே இந்த உலகத்தில் யார் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இப்போ இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னா, வெறும் சுப்ரீம் சோல் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியாது, சொல்ல முடியும், வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஸோ அவர் சொன்னது தான் நம்ம 4 இந்த நம்ம டைம் பீரியடை டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சத்தியுகம். கலியுகத்துக்கு அப்புறம் வரப்போகிறது கோல்டன் ஏஜ், சத்தியுகம். அது வந்து 1250 சரிங்களா, 1250 அந்த சத்தியுகம் நடக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றது வந்து சில்வர் ஏஜ், அதுதான் த்ரேதாயுகம், அதுவும் வந்து 1250 அது நடக்கும். அதுக்கப்புறமா தான் காப்பர் ஏஜ் வருது. இதில் தான் ராஜா ராணி காலங்களாக வருது. இந்த விக்ரமாதித்ய ராஜா, சோழர், பாண்டியர் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ராஜா காலம்லாம் வருது இதில். ஸோ இதுதான் வந்து காப்பர் ஏஜ், இதுவும் 1250 இதுக்கப்புறமா தான் கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. கலியுகமும் 1250 தான். நல்லா கேட்டுக்கோங்க, கலியுகத்தோட டைம் பீரியடும் 1250 மட்டும்தான். அதுக்கப்புறம் அது எக்ஸீட் ஆகவே ஆகாது. ஒரு செகண்ட் கூட அதுக்கப்புறம் எக்ஸீட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அந்த 1250 அது முடிவு அடைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம கடைசியில் ஒரு 15 இருக்கிறோம். கலியுகம் முடிகிற கடைசி 15 இருக்கிறோம். எத்தனை வருஷம், 15 இருக்கிறோம். இன்னும் 15 அப்புறம் இந்த கலியுகம் மாற்றி அமைக்கப்படும். அதாவது பெரிய நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரலாம், அப்புறமா இந்த 5 இருக்கு இல்லைங்களா, காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், ஸோ அர்த்குவேக்ஸு, அப்புறமா வறட்சி, பூகம்பம், அப்புறம் 3rd World War, ஆட்டமிக் வார், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அழிவு ஏற்படுத்தி அதுக்கப்புறமா கலியுகம் முடியும். சில பேர் இருப்பாங்க பூமியில், எல்லாருமே எப்பவுமே மடிஞ்சது கிடையாது, இறந்து போகிறது கிடையாது, சில பேர் இருப்பாங்க, அவங்கள வச்சு திருப்பி சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி தான் நடந்துருக்குது. ஸோ ஒரு ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த சைக்கிள் மாற்றி அமைக்கப்படுது, புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய கலியுகத்துக்கு அப்புறம் சத்தியுகம் வருதுன்னு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ டேமஸ் கூட சொன்னார், 2012 வந்து உலகம் முடிய போகுதுன்னு. ஏன்னா அவர் நிறைய ஃபோர்காஸ்ட் பண்ணுவார், கரெக்டாக பண்ணுவார். ஆனால் அவர் சொன்னது கொஞ்சம் தப்பி போயிடுச்சு. ஏன்னா அவர் மனுஷன் இல்லையா, அவருக்கு அந்த அளவுக்கு அவரால் கரெக்டாக அவரால் அசியூம் பண்ண முடியல, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அவர் சொன்னது உண்மைதான், 2036 சரிங்களா அதில் இந்த உலகம் முடிய போகுது. அதனால் அதுக்கு முன்னே இதை சொன்ன கருத்தெல்லாம் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு ஒரு கருத்துமே இந்த மனுஷனாலேயோ இல்லை எந்த புத்தகங்களையோ எந்த மகா காவியங்களையோ எந்த சயின்ஸ்லேயோ டெக்னாலஜினாலேயோ எடுத்தது கிடையவே கிடையாது. இது சாட்சாத் நம்மளை படைத்த பரமேஸ்வரன் சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், சுப்ரீம் சோலன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், அவர் தான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கின்னு இதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். இது என்ன ஏது இது எப்படி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு நம்ம வாழ்க்கையே டோட்டலாக மாறி போயிடுது, அது லெவலே வேற எங்கேயோ போயிடுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் மிஞ்சுறதெல்லாம் வெறும் சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் இது தான் மிஞ்சுது. ஸோ அது கேரண்டி, நான் அதுக்கு உங்களுக்கு 100% கேரண்டி கொடுப்பேன். ஸோ நம்ம இன்றைக்கி 4 யுகத்தை புரிஞ்சிக்கணும். இதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ 4 யுகத்தை புரிஞ்சிக்கிறதுனால என்ன இப்போ கலியுகம் அழிய போதே இதை சொல்லிட்டீங்கன்னா இதனால நமக்கு பிரயோஜனம் அப்படி கிடையாதுங்க. இதை நம்ம புரிஞ்சிக்கணும், அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் யார் கொடுக்க முடியும், யாரால் கொடுக்க முடியும், எப்படி வர முடியும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா ஷேர் பண்ணுவேன். அவர் இந்த பூமிக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழறது, இதுக்கப்புறம் சத்தியுகத்துக்கு எப்படி போகிறது, இதெல்லாம் வந்து அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க, என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்து சேரணுன்னு தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி.